காலைத்தென்றல் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இது பொதிகையின் காலைத்தென்றல் வழங்கிட்டு இருக்கிறது. நான் உங்க பிரியங்கா. இன்றைய தினத்தோட சிறப்பு நம்ம என்னன்னு பாத்துடலாமா? இன்னைக்கு அக்டோபர் 20th அன்னைக்கு வேர்ல்ட் எங்கும் பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ஆஸ்டியோ போரோசிஸ் டே. ஆஸ்டியோ அப்படின்னாலே ஒரு எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயம். போரோசிஸ் அப்படின்னா அந்த எறும்புல ஒரு தன்மை, அதாவது இருக்கிற டிஷ்யூ கல்ச்சர் வந்து கம்மியாகி அதுல வந்து ஒரு ஏர் பபிள்ஸ் மாதிரியான ஸ்பேசஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போ என்னன்னா ஒரு ஸ்பாஞ்சில் ஒரு பஞ்சு மாதிரி போன்ஸ் மாறுது. நம்ம எலும்புன்றதுதான் ரொம்ப ரொம்ப வலுவான ஒரு விஷயம், பட் அதுவே வந்து பஞ்சு மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்ப எவ்வளவு வீக்னஸ் வரும், அதனால நம்மளோட செயலெழுப்பு எவ்வளவு ஆகும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்றது உலகெங்கும் 10 மில்லியன் பேருக்கு ஒரு ஒரு இயரும் பாத்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்றது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்ற ஒரு விஷயம். ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்றது முக்கியமா ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாவே நடக்குது. ஏன் அப்படின்னா அந்த விட்டமின் டி அப்படின்றது பை ஜீன்ஸ் பை ஜெனட்டிக் ஆர்டரே வந்து விமென்க்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனாலதான் சூரியன்ல நிக்கணும், சன்ல வாக்கிங் போகணும், விட்டமின் டி3 வந்து நம்ம வந்து இதுவா எடுத்துக்கணும், அந்த சப்ளிமெண்ட்ஸா எடுத்துக்கணும்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க. சோ விட்டமின் டி3 அப்படின்றது வந்து அது ஒரு தனி சப்ளிமெண்டா இருந்தாலும் நம்ம சில எக்ஸசைசஸ்னாலையும் நம்ம உண்ற சாப்பாடுனாலையும் கூட இந்த விஷயத்தை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். இதுக்கு வந்து கியூர் கிடையாது, இதை குணப்படுத்த முடியாது, வந்த பிறகு அட்லீஸ்ட் ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். சோ இந்த அவேர்னஸ் வந்து கண்டிப்பா நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். ஏன்னா நம்ம ஜஸ்ட்ல முட்டு வலி முதுகு வலி அப்படின்னா ஜஸ்ட் ஒரு வலி அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். எஸ்பெஷலி நம்ம அம்மாக்களுக்கு கொஞ்சம் வயசானவங்க வீட்டுல இருந்தாங்கன்னா கண்டிப்பா டாக்டர் கன்சல்ட் பண்ணணும், பண்ணி இதுக்கான என்ன தீர்வுன்றதை நம்ம பார்க்கணும். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு நேஷனல் சாலிடாரிட்டிக்கான டே. நம்ம வந்து நம்மளோட ஒத்துமை, அதாவது சாலிடாரிட்டி அப்படின்னாலே நம்மளோட ஒரு ஒற்றுமை, ஒரு பாங்கா நம்ம இருக்கக்கூடிய அந்த தன்மை தான் சாலிடாரிட்டின்னு சொல்லுவாங்க. சோ அந்த இந்த தினத்தை வந்து இன்னைக்கு நம்ம கொண்டாடுறது வந்து ரொம்ப சிறப்பு. ஏன்னா நம்ம ஒரு கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்பதான் சொல்லி முடிச்சோம் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு. சோ அந்த மாதிரி ஒரு காஸ் இருக்கும் போது நம்ம ஒன்றிணைஞ்சு அந்த விஷயத்துக்காக சேர்றதுக்கு பேர் தான் சாலிடாரிட்டி. சோ அதுவும் இன்னைக்குதான் நடக்க, இன்னைக்கு அதுதான் சிறப்பு. சோ இந்த ரெண்டு சிறப்புகளை சொல்லி நம்ம இந்த ப்ரோக்ராமோட முதல் பகுதிக்கு நம்ம போயிடலாம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சக்தி பீடங்களை ஒரு பிரேக் அப்புறமா வரப்போது. சக்தி பீடங்களை என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா ஒரு ரீ கேப் வந்து கண்டினியூஷனா மஞ்சுளா ரமேஷ் அவர்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. கண்டைய சக்தி பீடங்களை இதோ உங்களுக்காக. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. கண்டேன் சக்தி பீடங்களை. இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் கோபுரம் குங்குமம் பக்திக்கு உகந்தது மற்றும் ஞான ஆலயம் ஆரோக்கிய ஆன்மீக மாத இதழ். இலங்கையில் ராமாயண தரிசனம் மஞ்சுளா ரமேஷுடன் சுந்தரகாண்டம் பாராயணத்துடன் இலங்கை யாத்திரை. தொடர்புக்கு 9444736136. குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம், பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம் பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. நாம் டெல்லிக்கு தலைநகருக்கு வந்தோம் என்று சொன்னால் அங்கிருந்து கிளம்பி நாம வரிசையாக பல சக்தி பீடங்களை காஷ்மீர் வரைக்கும் பார்த்து கொண்டே செல்லலாம். அந்த வகையிலே இருக்கின்றது சதி சாவித்திரியனுடைய சக்தி பீடம் பத்ரகாளி என்று சொல்லப்படுகிறாள். இவள் குருக்ஷேத்திரத்திலே இருக்கிறாள். மகாபாரதம் போர் நடந்த அந்த இடம் புதுடெல்லிக்கு பக்கத்திலேயே அமைந்திருக்கிறது. இந்த இடத்திலே அன்னையினுடைய இடது முழங்கால் விழுந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த சக்தி பீடத்தை நாம் தரிசித்து கொண்டு அடுத்ததாக மானசா தேவி, இவள் எங்கே இருக்கிறாள் என்றால் மணிமஜ்ரா சண்டிகருக்கு அருகே இந்த ஊர் இருக்கிறது. இந்த மானசா தேவி அன்னையினுடைய நெற்றி பாகம் விழுந்த சக்தி பீட்டம். இவள் மானசா தேவி நாக தேவதையாக வழிபடப்படுபவள். இவளுடைய அந்த மூல மந்திரத்தை ஜெபிக்க ஜெபிக்க அவ ஜெபிக்கிறவர்கள் தன்வந்திரியாகவே ஆகிவிடுவார்களாம். அந்த அளவிற்கு விஷத்தை முறிக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களையும் தீர்க்கக்கூடியவள் இந்த மானசா தேவி. அடுத்ததாக அங்கிருந்து நாம் கிளம்பி சென்றால் சண்டிகரில் நயனா தேவி, அன்னையினுடைய நயனங்கள் விழுந்த இடம் மிக அற்புதமாக இருப்பாள். அன்னையினுடைய கண்களே விழுந்த இடம் என்று சொன்னால் அந்த அன்னையை அழகினை நாம் எப்படி சொல்ல முடியும்? அவ்வளவு அற்புதமான தரிசனம் நமக்கு நயனா தேவி கிடைக்கும். அங்கிருந்து நாம் அந்த சண்டிகரிலிருந்து கிளம்பி இன்னும் கொஞ்சம் மேலே செல்ல வேண்டும். சென்றால் இவை எல்லாமே ஹிமாச்சல பிரதேசங்கள், முழுமையாக இமயமலை சென்று கொண்டே இருக்கும். நாம் அவற்றை தாண்டி சென்று கொண்டே இருக்க வேண்டும். ஹிமாச்சல பிரதேசம், பிறகு வந்து ஹரியானா, பஞ்சாப்,
காஷ்மீர் அப்படியாக அது வரிசையாக நம்முடைய பயணம் இந்த பகுதியிலே அமையும். அன்னையினுடைய நயனங்களை நாம் தரிசித்துவிட்டு அடுத்ததாக சின்னமஸ்தா, இது வந்து சிந்தாபூரணி என்கின்ற ஊரிலே அமைந்திருக்கின்ற சக்தி பீட்டம். இந்த சின்னமஸ்தா அற்புதமான யோக வடிவிலே அமைந்திருப்பவள். இவளுடைய அந்த உருவமே நமக்கு மெய்சிலிருக்க வைக்கும். அன்னை தன்னுடைய கழுத்தை தானே எடுத்து கையிலே வைத்து கொண்டு அந்த கழுத்திலிருந்து பீரிடுகின்ற குருதி, அந்த குருதி இரண்டு பக்கமும் அந்த இரத்தம் பெருகி ஓடும், அவற்றை ஜெய விஜயா என்கின்ற இரண்டு தோழிகள் பருகுவதாக அமைந்திருக்கும். இது நம்முடைய உடலில் இருந்து எழுகின்ற இந்த சக்தியானது எப்படி இடக்கலை பிங்கலையாக மாறி பிறகு அமிர்த தாரையாக வெளிப்படுகிறது என்கின்ற ஒரு உயர்ந்த யோக அனுபவத்தை குறிக்கின்ற தேவி இவள் சின்னமஸ்தா. இந்த சின்னமஸ்தா அன்னையினுடைய பாதம் விழுந்த சக்தி பீட்டமாக கருதப்படுகிறது. நாம் அவளை நாம் அங்கே தரிசித்து கொண்டு அடுத்தது ஹிமாச்சல பிரதேசத்திலேயே நாம் மேற்கொண்டு பயணித்தால் ஜுவாலாமுகி. இன்றைக்கும் விஞ்ஞானிகள் அதிசயப்படுகின்ற அன்னையாக இருக்கிறாள். ஏனென்றால் அந்த மலையிலே வேறு எங்கும் ஜுவாலை இருக்காது, அந்த இடத்திலே கோவிலிலே கருவறையிலே மட்டும் மிக மெல்லிய நீல நிறத்திலே அற்புதமாக இரண்டு மூன்று ஜோதிகள் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான வருடங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அன்னைக்கு ஜுவாலாமுகி என்று பெயரிட்டு மிக அற்புதமாக வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் இமாச்சல பிரதேசத்திலே. இங்கு அன்னையினுடைய நாக்கு விழுந்த இடமாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக நாம் அங்கிருந்து மேலும் பயணம் செல்ல வேண்டும் ஹிமாச்சல பிரதேசத்திலே. இங்கே அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய தேவி வஜ்ரேஸ்வரி. இவளும் ஹிமாச்சல பிரதேசத்திலே தான் இருக்கிறாள். அன்னையினுடைய மார்பு விழுந்த இடமாக இந்த இடம் கொள்ளப்படுகிறது. இந்த வஜ்ரேஸ்வரி தாரா, உக்ரதாரா, நீல சரஸ்வதி என்கின்ற வகையிலே இவள் அமைந்திருப்பவள். இந்த தாரா என்பவள் எப்பொழுதும் ஆகாசத்திலே சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற அன்னையாக இருப்பவள், அற்புதமான அன்னை. இவள் இந்த ரேக்கி, ஃபெங்ஷுயி போன்ற பல பல்வேறு விதமான யோக நிலைகள் இவற்றையெல்லாம் பயிற்சி செய்பவர்களுக்கு இந்த தாரா என்பவள் கண்கண்ட தெய்வமாக விளங்குகிறாள், வழிபடும் தெய்வமாக விளங்குகிறாள். இந்த வஜ்ரேஸ்வரியாக இங்கே ஹிமாச்சல பிரதேசத்திலே இவள் குடிகொண்டு இருக்கிறாள். நாம் அவளை தரிசித்து விட்டு மேலும் நாம் பயணப்படலாம். பயணப்பட்டால் வைஷ்ணவி தேவி அன்னை இந்தியா எங்கும், பாரத தேசத்திலே இந்தியா எங்கும் இவளை தரிசிக்க வேண்டும் என்று விரும்பாதவர்களே கிடையாது. ஒவ்வொருவருக்கும் பிரார்த்தனையாக இருக்கும். எப்படி நம்முடைய திருப்பதி திருமலையான் எல்லோருக்கும் போய் சென்று தரிசிக்கக்கூடிய பிரார்த்தனை செலுத்தக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறாரோ அதே போல வைஷ்ணவி தேவி அங்கே அனைவரும் வந்து தரிசிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். மிக உயர்ந்த மலைகளிலே இவள் காட்சி அளிக்கிறாள். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இவளை தரிசித்து கொண்டே இருப்பார்கள். மிக மிக விசேஷமானவள். ஒரு குகையிலே பிண்டி ரூபமாக வைஷ்ணவி தேவி வந்து மூன்று தேவிகளாக இங்கே ஆவிர்பவித்து இருக்கிறார்கள். ஆதிசக்தியாகவும் லக்ஷ்மியாகவும் சரஸ்வதியாகவும் மூன்று பிண்டிகள், பிண்டிகள் என்றால் சுயம்புகள், அந்த சுயம்பு உருவத்திலே இங்கே இவள் காட்சி தருகிறாள். இங்கே பல்வேறு வகைகளிலே மிகவும் சிரமப்பட்டாவது சென்று இந்த குகைக்குள்ளே இவளை தரிசிப்பது என்பது ஒரு மெய்சிலிருக்கும் அனுபவமாக இருக்கும். வைஷ்ணவி தேவி என்பவள் அன்னையினுடைய முழங்கை விழுந்த இடமாக கொள்ளப்படுகிறது. கொல்லாபுரமுன மகாலட்சுமி மாஹூர்ய ஏக வேணிக கொல்ல
பிரிய பிரதாயினி. தேவி சர்வ பூதேஷு சாந்தி ரூபேண சம்ஸ்திதா. நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். கண்டேன் சக்தி பீடங்களை. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் கோபுரம் குங்குமம், பக்திக்கு உகந்தது மற்றும் ஞான ஆலயம் ஆரோக்கிய ஆன்மீக மாத இதழ். பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. மீண்டும் வருகை. இது காலை தென்றல். முதல் பகுதி கண்டன் சக்தி பீடங்களை பார்த்தாச்சு. அடுத்ததா வையகமே வானகமே. உங்களுக்கு நீங்களே சொல்வீங்க, லீடு கொடுப்பீங்க விட்டா, கரெக்டா? சோ இது நம்ம இந்த பகுதிகள் ஒன்னாற்றாதர் ஏன் இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, முதலாவதா அன்னைய பத்தின விஷயம், அதாவது கிரியேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுதே அது தேவிதான். கிரியேஷன்ல இருந்து வந்ததுதான் நம்ம நேச்சர். சோ நேச்சருக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது தமிழ் விருந்து. சோ இந்த ஒரு ஒரு பகுதிகளுக்கும் வந்து ஒரு ஒரு சம்பந்தங்கள், அப்படியே ஒரு கோர்வை இருக்கு. இப்ப நம்ம அடுத்த பார்க்க போற இந்த வையகமே வானகமேல கொய்யா பழம், குவாவா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அற்புதமான ஃப்ரூட்டை பத்தி நம்ம சொல்ல போறாங்க நிகிலா வெங்கட் அவர்கள், டாக்டர் நிகிலா வெங்கட், ஆயுர்வேதா ஸ்பெஷலிஸ்ட். சோ இந்த குவாவா ஃப்ரூட் அவங்க நிறைய சொல்லுவாங்க, எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இந்த குவாவா ஃப்ரூட் அப்படின்றது வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்தாலும் இந்த பிங்க் குவாவா அப்படின்றதுல கிட்டத்தட்ட 600% ஒரு நாள்ல நம்மளுக்கு வர வேண்டிய விட்டமின் சி இருக்கும். நம்ம அந்த ஒரு குவாவா கொய்யா பழம் சாப்பிட்றதுனால விட்டமின், முதல்ல ஆரம்பத்தில் விட்டமின் டி பத்தி பேசணும். இப்போ விட்டமின் சி வந்து அதிகமாக வரணும் அப்படின்னா நம்மளுக்கு எஸ்பெஷலி நம்மளுக்கு தடுப்பு சக்தி, இம்யூனிட்டி, ஒரு ஒரு வியாதிகள் வராமல், நோய் நொடிகள் வராமல் நம்மளோட பாடியில் எதிர்ப்பு சக்தி இருக்கணும்னா விட்டமின் சி தேவை. அதுக்கு இந்த கொய்யா பழம் சாப்பிட்றதுனால 600% நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஒரு அற்புதமான ஃப்ரூட்டை வந்து உலகெங்கும் பார்த்தீங்கன்னா டீஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கான்காக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கொதிக்க வச்சு அதோட வந்து பதத்தை நீர் எடுத்து நிறைய காயங்களுக்கு சரி பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்களாம். அது சாப்பிட்றதுனால உடம்பு சீக்கிரமா குணமாகிறதுக்கான அந்த ஒரு மருத்துவ முறைகளும் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த தோல்ல இருந்து இது ரொம்ப ஈஸியா கல்டிவேட் பண்ணக்கூடிய ஃப்ரூட்டா இருக்கிறதுனால கெமிக்கல்ஸ், அதாவது ரசாயன பொருட்கள் எதுவுமே அதிகமா போடாம, பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம உலகெங்கும் கல்டிவேட் பண்றாங்களா. சோ லீஸ்ட் கெமிக்கலி அஃபெக்டட், அதாவது கெமிக்கல் ரசாயனம் எதுவுமே அவ்வளவும் இல்லாத ஒரு பழம், நேரம் எடுத்து அலம்பி சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு பழம்னா அது கொய்யா பழமா இருக்கு. சோ இந்த மாதிரி அற்புத விஷயங்கள் நிறைய நம்ம நாட்டுல இருக்கு. நம்ம கண்ட்ரிக்கே நேட்டிவான ஃப்ரூட் இது. சோ இது ஒரு பெருமையான விஷயம். சோ நிறைய கொய்யா பழம் சாப்பிடுங்க. இது வந்து நம்ம சாலட்ஸ், ஃப்ரூட் ஜூசஸ் எல்லா மாதிரி விதத்துல கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க பண்ணி உண்ணலாம். சோ அடுத்ததை நம்ம பார்க்க போறது நான் சொன்ன மாதிரி வையகமே வானகமே. ஒரு சின்ன பிரேக் அப்புறமா உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம் என் வாழ்க்கையை சந்தோஷமாக்குனது, என்னாலே வாழ முடியுங்கிற நம்பிக்கையை கொடுத்தது. சிட்டி யூனியன் பேங்க் எனக்காக தோள் கொடுக்க, என் விரல் பிடிச்சு அழைச்சிட்டு போக, ஒரு உன்னதமான உறவு, என் உயிரில கலந்த ஒரு பந்தம். சிட்டி யூனியன் பேங்க். சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க், ஈஸியான பேங்க். பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. பொதிகை நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகார சுத்தோ சத்வ சுத்திகி. ஆகாரம் சுத்தம், நம்ம ஆகாரம்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, அது வந்து தூய்மையானதாக இருந்தா சத்வம்னா இட்டர்னல், நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய உயிர் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ரொம்ப சுத்தமாக நல்ல எண்ணத்தோட நல்ல விதமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அடிப்படை கருத்து. ஆகார சுத்தம்னா ஆகாரம்ங்கிறது எப்படி சுத்தமாக இருக்கிறது, ரொம்ப இப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது எல்லாமே சுத்தமான ஆகாரங்கள்னு சொல்ல முடியாது. நம்ம வீட்டில் சமைக்கிற உணவு மட்டும்தான் ஓரளவுக்கு சுத்தமாக இருக்கும். வெளியே நம்ம நிறைய வெளி உணவுகள்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அதுக்கெல்லாம் சுத்தமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய ஆகாரங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளே சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அப்போ தான் நம்ம தேவையானதெல்லாம் சேர்ப்போம். இப்போ நம்மளுடைய நிறைய மக்களுக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபுட், துரித உணவுகள்லாம் எடுத்துக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா,
சுத்தமில்லாத உணவுகள் சாப்பிட்றதுனால நெஞ்சரிச்சல், எதுக்கிழிப்பு, ஜீரண கோளாறுகள், அஜீரணம், தூக்கமின்மை, இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னம்னா சுத்தமில்லாத ஆரோக்கியமில்லாத உணவுகள் சாப்பிட்றதுனால தான். இப்படி ஆரோக்கியமில்லாத உணவுகள் சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம உடம்பை வந்து ரொம்பவுமே அதனுடைய தன்மையிலிருந்து கெடுத்து வச்சிருக்கோம். இப்போ இதுகளெல்லாம் எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்னா, நல்ல ஆரோக்கியமான பழங்கள், நல்ல சத்துள்ள பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு நம்மளை நம்ம ஃபிட்டாக வச்சுக்கலாம். சத்துள்ள பழங்கள் அப்படின்னு வரும்போது நம்ம பண்டைய காலம் தொட்டு ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பழத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கொய்யாப்பழம். கொய்யாப்பழம் அப்படின்றது வந்து கொய்யாமல் சாப்பிட்றது, கட் பண்ணாமல் அப்படியே சாப்பிடக்கூடிய ஒரு பழம். கொய்யா பழத்தில் வந்து ரெண்டு வகை உண்டு, வெள்ளை கொய்யா, சிவப்பு கொய்யா. வெள்ளை கொய்யா பழம் வந்து நார்மலாக எல்லா சத்துக்களுமே, கால்சியம் உண்டு, பாஸ்பரஸ் உண்டு, மேங்கனீஸ் உண்டு, இரும்பு சத்து நிறையா இருக்குது. சிவப்பு கொய்யாவில் இன்னும் அதீத அயன் கண்டென்ட் இருக்குது, ரொம்ப ரத்த விருத்தி அடையக்கூடிய விருத்திக்கு உண்டான நிறைய சக்தி இருக்குது. சிவப்பு கொய்யா இருதயத்தினுடைய ரத்த ஓட்டத்துக்கும் இருதயத்தை அதை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கும், இருதய பலம் கூட்டக்கூடிய ஒரு பழம். தைராய்டு போன்ற பிரச்சனைகளுக்கு கூட கொய்யாப்பழம் நல்ல தீர்வாக இருக்கும். கொய்யா பழத்தை வந்து தினந்தோறும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கொய்யா இலைகள் இருக்கு இல்லையா, அது வந்து துவர்ப்பு சுவையுடையது. கொய்யா இலைகளை கொண்டு நம்ம பல் துளக்கிறது, அதாவது பல் துளக்கிறதுனால ஈறுகளுக்கு நல்ல பலம் கிடைக்குது. கொய்யா இலை வந்து இப்போது போதைக்கு அடிமையானவர்கள் அவங்க வந்து போதையிலேருந்து தெளியலைங்கும் போது கொய்யா இலைகளை அவங்கள வாயில் போட்டு மெல்ல சொல்லும்போது அவங்க போதை தெளியக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. கொய்யா இலை வந்து பசியை வந்து சரியா செரிமானத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கொய்யா இலையை கஷாயம் போட்டு குடிக்கிறதுனால வயிற்றுப்போக்கு இருக்கும் இல்லையா, வயிற்றுப்போக்கெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு நிற்கும். கொய்யா வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பழம். வயிற்றுப்புண், வாய்ப்புண், குடல் புண் இதுகளுக்கெல்லாம் ரொம்ப அருமருந்தாக இருக்கும் கொய்யா பழம். கொய்யா பழத்தை வந்து நீங்கள் உப்பு மிளகாய் தூள்லாம் போட்டு இப்போ சாப்பிட்றதெல்லாம் ஒரு வழக்கம் வந்திருக்குது. பழம் அப்படின்னாலே நம்ம அப்படியே தான் சாப்பிட்ணும். அதில் உப்பு சேர்த்து சாப்பிடும்போது அதனுடைய தன்மை மாறும் நம்மளுக்கு, அதனுடைய அதுலேருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் கொஞ்சம் வேறுபட்டு கிடைக்கும். அதனால் கொய்யா பழத்தை அப்படியே சாப்பிட்றதா ரொம்ப நல்லது. கொய்யா பழம் வந்து பற்களுக்கு வந்து ரொம்ப பலம் கொடுக்கக்கூடிய ஒன்று. கொய்யா பழங்கள் வந்து சர்க்கரை நோயுடையவர்கள் சாப்பிடலாம், தைராய்டு போன்ற பிரச்சனையுடையவர்களும் சாப்பிடலாம். கொய்யா பழம் வந்து என்ன பண்ணுதுன்னா சிறந்த மலமிளக்கியாக இருக்குது நம்மளுக்கு. கொய்யா பழங்களை நம்ம வந்து உப்பு மிளகாய் தூள் போட்டெல்லாம் இப்போ சாப்பிட்ற வழக்கங்கள் ஏற்பட்டு வருது, அது வந்து நல்லது அல்ல. கொய்யா பழங்களை நம்ம அப்படியே சாப்பிட்றது தான் ரொம்ப சிறப்பான ஒன்று. அதுக்கு வந்து உப்பு சேர்க்கும்போது அதனுடைய தன்மை நம்ம வந்து மாறுபட்டு விடுது. கொய்யா பழங்களை நைட்டில் கண்டிப்பாக நம்ம சாப்பிடவே கூடாது, பகலில் தான் சாப்பிட்ணும். சாயங்கால பொழுதுக்குள்ளே கொய்யா பழங்களை சாப்பிடணும், இரவு பொழுதில் கொய்யா பழங்களை சாப்பிடக்கூடாது. மார்பு சளி, நெஞ்சு சளி இருக்கவங்களுக்கு கூட கொய்யா பழம் வந்து நன்மை செய்யும். அந்த சளி எல்லாம் வெளியேற்றுவதற்கு கொய்யா பழங்கள் உதவியாக இருக்கும். கொய்யா வந்து உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய நட்பண்புகள் இருக்கக்கூடிய கொய்யா பழத்தை நம்ம நாள்தோறும் எடுத்துக்கிறதுனால விந்து வந்து அதிகமாக விருத்தி அடைகிறதுக்கும் அது உதவியாக இருக்குது. நரம்பு தளர்ச்சியை போக்கக்கூடியது, புத்தி கூர்மையை ஏற்படுத்தக்கூடியது. அதனால் கொய்யா பழம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பழம். நம் நாட்டில் காலங்காலமாக அது பயன்பாட்டில் இருந்த பழம். அதனால் சிவப்பு கொய்யா ரொம்ப ஏற்றமானது. வெள்ளை கொய்யாவும் நல்லா சாப்பிடலாம், ஆனால் சிவப்பு கொய்யா வந்து இருதயத்துக்கு ரொம்ப பலம் கொடுக்கக்கூடிய. சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாம், தைராய்டு போன்ற பிரச்சனைகள் இருக்கவங்க சாப்பிடலாம், குழந்தைகளுக்கு ரொம்ப அதிகமாக கொடுக்கலாம். வளர்ச்சிதை மாற்றங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், தசை அதாவது அவங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் கொய்யா பழத்தை தவிர்க்காமல் குழந்தைகளுக்கு கொடுத்து பழக்கவும். அடுத்த பகுதி நம்ம பார்க்க போகிறது தமிழ் விருந்து. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்னொரு முக்கியம் இருக்குது இந்த தினத்துக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வேர்ல்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே. வேர்ல்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது புள்ளி விவரங்கள், அப்படிதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த ஒரு புள்ளி விவரங்கள் இல்லைன்னா நம்மளால எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்து சொல்ல முடியாது. ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அந்த பெரிய ஒரு விஞ்ஞானி சொல்லியிருக்காரு, எக்ஸாம்பிள் இஸ் தி ஒன்லி வே டு டீச் அப்படின்னு. அதாவது நம்ம ஒரு எக்ஸாம்பிளை கொடுத்தா மட்டும்தான் அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு தெளிவாக புரியும். இது மாதிரி அது மாதிரின்னு சொல்லும்பொழுது அந்த விஷயம் நம்மளுக்கு புரியாது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும், நம்மளுக்கு புள்ளி விவரங்கள் தேவை. புள்ளி விவரம் இல்லாமல் எந்த ஒரு டேட்டாவுமே நம்ம இந்த கண்டென்ட், இந்த விஷயம் இது உண்மைதானா, இது இப்படிதான் நடந்துச்சா, அதோடைய எவ்வளோ ஆழம், அது எவ்வளோ உண்மை அப்படின்றத நம்மளுக்கு தெரியறதே இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால தான். ஸோ
வேர்ல்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே அப்படின்ற இன்னைக்கு ஏன் நியமிச்சிருக்காங்கன்னா, ஐநா சபையில உலகெங்கும் 51 நாடுகள்ல இதோட முக்கியத்துவம் எவ்வளவு தேவை, ஒரு புள்ளி எவ்வளவு பேர் இந்த ஊர்ல வாழறாங்க, எவ்வளவு வந்து நாட்டு நடப்புல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்ன ரிசோர்ஸ் இருக்கு, அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ற விஷயங்களே நம்மளுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமா தான் கிடைக்கும். சோ அதனால இந்த தினத்தை அந்த ஒரு டேவாக செலிப்ரேட் பண்ணி உலகெங்கும் வந்து இதை வந்து முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்காங்க. சோ இந்த ஒரு டிட்பிட்டோட அடுத்த நீங்க பார்க்க போறது தமிழ் விருந்து. தமிழ் விருந்துல உங்களுக்கு தெரியும் ஞானசம்பந்தனையா அவர்கள் அவரோட அனுபவங்களை ரொம்ப அழகா பகிர்ந்துப்பாரு. நேற்று நீங்க வந்து அவர் வந்து இந்த தமிழ் மொழிகள், தமிழோட இணைந்த மொழி அப்படின்ற இந்த இயற்கையை பத்தின விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு என்ன அழகான குறிப்புகள் சொல்றாரு, என்ன விஷயங்கள் சொல்றாருன்னு பார்ப்போம். தமிழ் விருந்து ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக் அப்புறம் வந்துகிட்டே இருக்கு. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம், பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம் தொட்டதெல்லாம் பொன்னாகும். ராசியான பேங்க் தொட்டவுடன் வேலை முடியும். ஈஸியான பேங்க் சிட்டி யூனியன் பேங்க். ராசியான பேங்க், ஈஸியான பேங்க். பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் இனிய வணக்கம். தீபாவளியெல்லாம் அருமையாக முடிஞ்சிருக்கிறோம். இந்த அருமையான தீபாவளி பெருநாளில் மகிழ்வோடு ஜாக்கிரதையாக அதை கொண்டாடின அத்தனை பேருக்கு நம்முடைய பாராட்டுகள். தமிழ் விருந்து நிகழ்ச்சியில் நல்ல செய்திகளை காதலை கேட்கிறப்ப கண்ணுக்கு இனிய காட்சிகளும் பார்க்குறோம்னு பல பேர் பாராட்டி சொல்கிறாங்க. உண்மையை சொல்கிறா இருந்தால் இந்த மாதிரியான விஷயங்களில் இதை எடுக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு நாம் ரொம்ப பெரிய பாராட்டு சொல்லணும். இந்த பாருங்க, எவ்வளோ பெரிய மலை உச்சி இதுக்கு. நம்ம அந்த வர்ற முயற்சியே அழகான முயற்சி. அது உச்சியில் வந்து மலையில் நின்று பேசுகிறோம்னா யாரை பற்றி பேசுவோம்? குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கும் இடம்னு பேசுகிறோம். தீபாவளி முடிஞ்சு அமாவாசைக்கு அடுத்து தொடங்கிறது என்ன அப்படின்னா சஷ்டின்னு நம்ம சொல்கிறோம், கந்த சஷ்டி விழா. அதாவது ஆறுபடை வீடுகளில் குடிகொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு நாம் வந்து விரதம் இருந்து நம்முடைய வேண்டுதல்களை கேட்கிறோம். ஏறுமையில் ஏறி விளையாடு முகமொன்று, ஈஸ்வருடன் ஞானமொழி பேசும் முகமொன்று, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகமொன்று, குன்றுருவ வேல் வாங்கி வந்த முகமொன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்று, வள்ளியை மனம் புரிய வந்த முகமொன்று, ஆறுமுக மாணவருள் நீயருள் வேண்டும், ஆதி அருணாசலமாய் அமர்ந்த பெருமாளை என்று முருகப்பெருமானை வேண்டுகிறோம். முருகப்பெருமானுடைய தோற்றத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சூரபத்மன் என்கின்ற அந்த ஒரு அசுரன் அதீதமான வரங்களை பெற்று தன்னை அழிப்பதாக இருந்தால் சிவனன்றி வேறு எவனாலும் தன்னை அழிக்க முடியாது என்கின்ற ஒரு இருமாப்போடு இருந்தான். அப்போது சிவபெருமான் தன்னுடைய வடிவத்தையே மாற்றி கொடுத்து முருகப்பெருமானை வரவழைத்தார். நெற்றிக்கண்ணிலே தோன்றியவர் முருகப்பெருமான். சிவனின் அம்சமாக வந்து சக்தியிடத்திலே வேல் பெற்று முருகப்பெருமான் தீயவனாகிய அந்த அசுரனை அழித்த நாளை இந்த ஆறு நாட்களிலே நாம் வந்து நினைவு கொள்கிறோம். குறிப்பாக இந்த ஆறு நாள்லையும் விரதம் இருப்பாங்க. ஆறு நாளும் சாப்பிடாமல் இருக்கவங்களும் இருப்பாங்க. சிலர் பால் மட்டும் சாப்பிடுவாங்க, சிலர் மிளகு சாப்பிடுவாங்க. இந்த விரதம் இருப்பதனுடைய நோக்கம் என்ன என்றால், இந்த ஆறு நாளும் திருச்செந்தூர் கடற்கரையில் முருகப்பெருமான் சிவபெருமானின் மகனாக இருந்தாலும் சக்தியிடத்திலே ஞான வேலை பெற்றிருந்தாலும் கூட தீய சக்தியை அழிப்பதற்கு தனக்கு வலிமை வேண்டும் என்பதற்காக ஆறு நாட்களும் அவர் தவம் இருந்த நாள் தான் இந்த கந்த சஷ்டி. பாருங்க, அவர் அவ்வளோ பெரிய கடவுளாக இருந்தாலும் கூட தீயவற்றோடு போராடுகிற போது வலிமை வேண்டும் என்பதற்காக ஆறு நாளும் அந்த கடற்கரை மணலில் அவர் அமர்ந்திருக்கிறார். அவரோடு சேர்ந்து தான் பக்த கோடிகள் எல்லாருமே அந்த தவத்தை இருக்கிறாங்க. இப்போ கூட ஒரு கேள்வி கேட்போம், இது எதுக்காக, இந்த வேண்டுதல் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இயல்பாக சொல்லுவாங்க, வாரியார் சாமி தான் அருமையாக சொல்வார். இப்போ குழந்தை வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க, திருமணமாகி குழந்தை வேணும்னு விரும்புகிறவங்க கந்த சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை உண்டு. அது எப்படி அப்படின்னா, கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டுங்க, சட்டியில் இருந்தால் தானே ஆப்பையில் வரும் அப்படிம்பாங்க. அது என்ன, சட்டியில் இருந்தால் ஆப்பையில் வரும் அப்படின்னா, முதல்ல ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியணும். சட்டின்னா என்ன,
இப்போ முந்தியெல்லாம் இங்கிலீஷில் சொல்லி தமிழில் சொல்லணும், இப்போ நான் தமிழில் சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறேன். வெசல் அப்படின்னு வச்சுருக்கோம் இல்லையா, பாத்திரம், அதான் சட்டி. மண் சட்டியாக இருக்கலாம், அல்லது இப்போ அது வந்து தாமரை சட்டியாக இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். இந்த சட்டியில் இருக்கிறது அகப்பைனா என்ன தெரியுங்களா, இப்போ கரண்டின்னு சொல்கிறோம்ல அகப்பை, அதாவது ஒரு கொட்டாங்குச்சிக்கு நடுவில் ஒரு மூஞ்சி குச்சியை செருகி இப்படி மோந்து ஊற்றுவாங்க, அதுக்கு பேர் அகப்பை. இப்போ சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னா என்ன அர்த்தம், இப்போ நீங்கள் சாப்பாடு போட்டுக்கிட்டே வர்ற போதோ குழம்பு ஊற்றிக்கிட்டே வர்ற போதோ அதில் தீந்து போச்சுன்னு வச்சுக்கங்களேன், எப்பா அவ்வளோதான், இதை பற்றியா சட்டியில் இல்லை அதனால் அகப்பையில் வரல அப்படிங்கிறோம். சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வருங்கிறது சாதாரண பழமொழி, இது எல்லாத்துக்கும் தெரியும். இதுக்கும் கந்த சஷ்டிக்கு என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்னு கேட்டால், சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையாகிய கருப்பையில் குழந்தை வரும் என்ற நம்பிக்கை நம் முன்னோர்களுக்கு உண்டு. அதுதான் இப்படி வந்திருக்கணும், சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் குழந்தை உண்டாகும் என்ற நம்பிக்கை உண்டு. அதனால தான் நாம் என்ன செய்யணும்னா, இந்த நாளில் நம்முடைய விரதத்தை தொடங்குகிறோம். இப்படி விரதத்தை தொடங்குகிற போது என்ன நினைக்கிறோம் அப்படி என்றால், தீமை இந்த நாட்டில் அழிய வேண்டும், நன்மை பெருக வேண்டும், பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்கண வாழ்த்து என்று மணிமேகலை என்று ஒரு காப்பியம் சொல்வதைப் போல, இந்த அருமையான விஷயத்தை நோக்கி நாம் அங்கே விரதம் இருக்கிறோம். முருகப்பெருமானிடத்தில் வேண்டுதையை கொடுப்பார் அவர் அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக கொடுப்பாருங்க. பாலமுருகனாக வந்து அவ்வையோடு அவர் வந்து விளையாடுவார், வீரமுருகனாக வந்து சூரபத்மனோடு போராடுவார், அதே போல முதியவனாக வேலன், வேடன், விருத்தன், விருத்தன் என்றால் முதிய பருவம், முதிய பருவத்தை எடுத்துக்கொண்டு வள்ளியை மனம் புரிய வருவார். இதை எல்லாவற்றையுமே நாம் பார்த்திருக்கிறோம். ஆக பாலமுருகனாக, வீரமுருகனாக, ஞானமுருகனாக இருக்கின்ற முருகப்பெருமானை வழிபடுகின்ற இந்த நாளைத்தான் நம்ம முக்கியமாக வச்சுக்கிறோம். இது கூட இதுக்கு பாத யாத்திரையே போவாங்க, தைப்பூசத்தை ஒட்டி நம்ம பார்த்துருப்போம். இந்த ஆறு நாளும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வேண்டி நிற்கலாம். நானே பல முறை திருச்செந்தூரில் பழமுதிரி சோலையிலலாம் போய் அங்கே சொற்பொழிவுகள் நிகழ்த்தியிருக்கேன். எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னு தெரியுங்களா, 6 வயது குழந்தையும் உட்காந்துருக்கோம், 90 வயது பெரியவரும் உட்காந்துருப்பாங்க, அத்தனை பேரையும் இருக்கின்ற தமிழ் கடவுள் முருகப்பெருமான். கையில் இருக்கின்ற அந்த வேல் ஞான வேலாக இருக்கிறது, சுற்றி நில்லாதே பகையை போ துள்ளி வருகிறது வேல் என்று பாரதி தன்னுடைய பாடலில் சொல்லுவார். முருகப்பெருமானை சுப்பிரமணிய துதியமுது என்று பாரதிதாசனுடைய பாடல்களில் நம்ம பார்த்துருப்போம். கடவுள் மறுப்பு இயக்கத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் முருகப்பெருமானை பாடியிருக்கிற அந்த காட்சியை பார்க்கிறோம். முருகப்பெருமானை பாடாதவர்கள் யார், அருணகிரிநாதர் பாடுகிறார், அதே போல் நம்முடைய வள்ளல் பெருமான் பாடுகின்றார், நீருண்டு பொழிகின்ற காருண்டு விளைகின்ற நிலமுண்டு பலனும் உண்டு, நிதி உண்டு துதி உண்டு மதி உண்டு கதிகொண்ட நிலையுண்டு நெறியும் உண்டு, ஊருண்டு பேருண்டு அணியுண்டு பணியுண்டு உடையுண்டு குடையும் உண்டு, உண்டுண்டு மகளிவே உணவுண்டு சாந்தமுறு உளமுண்டு வளமும் உண்டு, தேருண்டு பரியுண்டு கரியுண்டு மட்டுமல்ல செல்வங்கள் யாவும் உண்டு, தேனுண்ட வண்டு கணமுண்டி நின்ற தியானமுண்டாகில அரசை, தாருண்ட சென்னையில் கந்தகூட்டத்தில் தலமோங்குகின்ற வேளை, தன்முக தெய்வமணி உண்முக செய்வமணி சண்முக தெய்வமணி என்று முருகப்பெருமானை வள்ளல் பெருமான் பாடுகின்ற அந்த பாடலை நாம் சொல்லி, எல்லா உண்டும் நமக்கு உண்டு, இறைவனை வேண்டுகிற போது கிடைக்கும். எத்தனையோ செய்திகள் சஷ்டியை பற்றி சொல்வதற்கான விஷயங்கள் உண்டு, கந்தபுராணத்தையும் தொடர்ந்து சொல்லலாம். நாளை சந்திப்போம்.